ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி கிட்டே இருக்கிற மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் லாக்டவுன் மாசாணியம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாசாணியம்மன் வந்து படுத்த கோலத்தில் இருப்பாங்க, சயனித்த கோலத்தில். அதனால் அவங்களுக்கு மயான சயனி அப்படிங்கிற பேர் வந்து மாசாணியம்மன்னு மாறிடுச்சு. இங்கே வந்து நிறைய நேர்த்திக்கடன் இருக்குது. பச்சிலை மருந்து கொடுத்து கருப்பு கயிறு கட்டினா குழந்தை பறக்கிறதுக்கு நேர்த்திக்கடன், அது இல்லாமல் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகளை நீக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்மளுக்கு திருட்டு போயிடுச்சுன்னா வீட்டில், அது இல்லாமல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நீதிக்கல் இருக்குது. அதில் வந்து மிளகாய் அரைச்சி பூசி ஏதோ பரிகாரம் செய்கிறாங்க. இது இல்லாமல் முறையீடு சீட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்மளோட மனசில் இருக்கிற குறைய வந்து அதில் எழுதி அம்மன் கிட்டே கொடுத்தோம்னா தொண்ணூறு நாளில் வந்து அது எல்லாமே தீருது. அதுக்கப்புறம் அதுக்கான நேர்த்திக்கடனாக புடவை எண்ணெய் இதெல்லாம் சாத்துவாங்க. அப்புறம் குண்டத்தில் இறங்குறது இந்த மாதிரியும் செய்கிறாங்க. நிறைய கடைங்க இருந்துச்சு, ஆனால் இந்த கொரோனா டைமில் எதையுமே வாங்குறதுக்கு பயந்துட்டு நாங்கள் வந்து எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டோம். முதல்ல ஆலியாத்தில் வந்து கால் நினைக்கிறதுக்காக போயிட்டுருக்கும்போது கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் முயலும் இருந்துச்சு வித்தியாசமாக. இங்கே பாருங்க, தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது. லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து குப்பையெல்லாம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குப்பையாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம். இங்கே வந்து ஆத்தங்கரை சாமியெல்லாம் இருக்குது, இடமே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போகுது, ஆனால் பாசம் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் பயந்துட்டு போகலை. கோயிலில் வந்து அவ்வளோவா கூட்டமே இல்லை, ஆனால் வந்து உள்ளே வந்து ஜிக்ஸாக்காக உள்ளே போய் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபீவர்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் சானிடைசரும் இருக்குது. கோயிலேருந்து வரும்போது ஆனமலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழியெல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாலு கோழி வாங்கினோம், ஏன்னா ஸ்கூல் இல்லாததுனால கொஞ்சம் பொழுது போகும்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.